வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருக்கும் அப்படின்னா இறைவன் நம்ம கூடவே இருப்பார். ஷோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, 5 சனிக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இன்னொரு பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்து கொண்டு இருக்க வருமானத்துக்கு சில பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யும் போது உடனே நிவர்த்தி ஆகிடும். உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் தங்கு தடையின்றி வந்து கொண்டே இருக்கும். அந்த பரிகாரம் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமையில் நம்ம பெருமாளை மனதார நினைத்தாலே போதும், அதே மாதிரி பெருமாளோட நாமத்தை சனிக்கிழமைகளில் உச்சரித்து வந்தாலே போதுங்க, நம்மளோட பண கஷ்டம் பாதி தீர்ந்துவிடும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழும், பாதி கஷ்டங்கள் இதுலேயே சரியாயிடும் அப்படின்னா எதுக்குங்க பரிகாரம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். என்னதான் நம்ம இறை வழிபாட்டை மனதார செய்துட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுடைய கர்ம வினைகள் இருக்கு இல்லையா, அது மூலயமா நம்மளுக்கு பலாபலன்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று இருக்கும். கிரகங்களின் சூழ்நிலை சரியில்லாத சமயத்திலையும் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில நம்ம சிக்கி தவிப்போம். சில பரிகாரங்கள் நமக்கு கைமேல் பலன் தரும் என்பது நம்மளோட முன்னோர்களோட நம்பிக்கையா இருந்து வருது. பரிகாரங்களை செய்து பலன் அடைந்தவங்களுக்கு இது நிச்சயமா புரியும். பரிகாரத்தை முழுமையாக செய்தாலும் வரக்கூடிய கஷ்டம் பாதி குறையுமே தவிர கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்ந்து விடலாம் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. பண பிரச்சனைக்கு தீர்வு பெற நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க, ஏராளமான பரிகாரங்கள் இருக்குது, உங்களுக்கும் தெரியும். எல்லா பரிகாரங்களுமே எல்லாருக்கும் பலன் தரக்கூடிய வாய்ப்பு கிடையாது. சிலருக்கு சில பரிகாரங்கள் பலன் உடனே கொடுக்கும், சில பேருக்கு பலன் தரவே தராது. அந்த வரிசையில் ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்ய தொடங்கிய சில நாட்கள்லேயே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு வித்தியாசம் தெரிய வரும். அப்படி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை நீங்கள் கைவிடவே கூடாது. கைவிடாமல் அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நல்ல பலன்கள் அது கொடுக்குது அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய பரிகாரத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் கையில் தாங்க இருக்கு. சரி, நம்ம இப்போ பரிகாரத்தை பார்த்துடலாம். சனிக்கிழமை 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்கள் போகணும். போயிட்டு காலையில் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரோட சந்நிதியில் 16 நெய்தீபங்கள் ஏற்றணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 16 நெய்தீபங்கள் ஏற்றணும். 16 நெய்தீபங்களை ஏற்றிட்டு மனதார உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்களும் கடன் பிரச்சனைகளும் தீர வேண்டும் அப்படின்னு லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டிட்டு கோயிலேயே 10 நிமிடம் அமர்ந்து மனதார தியானம் செய்யுங்க. வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமையில இந்த பரிகாரத்தை நீங்க செய்துட்டு வாங்க. ஒருவேளை உங்க வீட்டுக்கு பக்கத்துல லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இல்லை அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பெருமாள் கோவிலுக்கு போய் நான் இப்ப சொன்ன பரிகாரத்தை செய்துருங்க. அந்த 16 நெய்தீபத்தை ஏத்திடுங்க. ஏத்திட்டு இந்த பரிகாரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க முன்னாடி நாளே வந்து அரச மரம் எந்த கோவில்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு பெருமாள் கோவிலுக்கு போய் இந்த பரிகார நெய் விளக்கை ஏத்திட்டு நேரா அரச மரம் உள்ள கோவிலுக்கு போய் அரச மரத்தை சுத்திட்டு வரணும். அரச மரத்தை 54 முறை அல்லது 108 முறை வலம் வர வேண்டும். நீங்கள் இந்த மாதிரி அரச மரத்தை சுற்றி வரும்போது நீங்கள் என்ன நினச்சி சுற்றணும்னா உங்களோட பண பிரச்சனையும் மன கஷ்டங்களும் தீரணும் அப்படின்றதையும் கடன் பிரச்சனைகள் தீர்ந்துடணும் அப்படின்றதையும் வேண்டிக்கிட்டே நீங்கள் சுற்றி வரணும். சுற்றும் பொழுது உங்களோட ஞாபகங்கள்லாம் எண்ணிக்கையிலேயே இருக்கக்கூடாது. இத்தனை சுற்றி என்றோம் அப்படின்ற எண்ணிக்கையில் இருக்கக்கூடாது. நான் எல்லா பதிவுலையும் இதை தான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் வந்து போகும்போதே வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுதே 108 கொண்டக்கடலை அப்படி இல்லைன்னா 108 மொச்சப்பயிர் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பூவை கூட எடுத்துக்கலாம். பூக்களை கூட 108 எண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 54 முறை சுற்ற போகிறீங்க அப்படின்னா 54 எண்ணிக்கையில் பூக்களோ இல்லை கொண்டக்கடலையோ மொச்சப்பயிரோ எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை அந்த சாமியோட பாதத்துலேயோ போட்டுகிட்டே சுற்றிட்டு வரலாம். அப்போ உங்களோட கவனங்கள்லாம் உங்களோட வேண்டுதல்லையே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி செய்து உங்களோட வேண்டுதலை வேண்டி வச்சுக்கிட்டே சுற்றி வாங்க. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 5 சனிக்கிழமைகளில் நீங்கள் செய்து வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளும் சரி,
பண பிரச்சனைகளும் சரி, அது எல்லாமே ஒரு தீர்வுக்கு வந்துருங்க. நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒருவேளை உங்களால கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை, ஆனா வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, கைக்கு வந்த பணம் வருமானம் கூட பிரச்சனையாவே வருது, கையில நிக்க மாட்டுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நிறைய பண சிக்கல்களும் உள்ளது அப்படின்னா, நீங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரம் உடனடி தீர்வுக்கு வழிவகுக்கும். ஒரு சிவப்பு துணி எடுத்துக்கோங்க. அந்த சிவப்பு துணியில 101 ரூபாய வச்சு உங்க வீட்டுல இருக்க தென்மேற்கு மூலையில அதை முடிச்சு போட்டு வச்சிடுங்க. இது வந்து அவசர பிரச்சனை, அவசர பண பிரச்சனைக்கு ஒரு தீர்வா அமையும். இந்த பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முயற்சி செய்து பாருங்கள். நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள்லாம் எப்பயுமே நம்மளை கைவிடாமல் அது காப்பாற்றும் அப்படின்ற நம்பிக்கையோடு செய்யுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், அறமே வாழ்க்கை, இல்லறமே இனிய வாழ்க்கை.